சொல்ல வேண்டியது நிறைய இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், திராவிட மாடல் என்பது பெண்களுக்கானது. உரிமை தொகை, கட்டணமெல்லாம் பேருந்து, உயர் கல்வி உதவித்தொகை, இதெல்லாம் செய்வது திராவிட மாடல். மாடல் மாணவர்களுக்கானது. காலை உணவு நான் முதல்வன், தமிழ் முதல்வன், உயர் கல்வி உதவித்தொகை, இப்படி திராவிட மாடல் இளைஞர்களுக்கானது. 27 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்பாடாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இளைஞர்கள் ஒலிம்பிக்ஸ், ஏசியாடு போன்ற இடங்களில் மிளக வேண்டும் என்பதற்காக தம்பி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல புதிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் விவசாயிகளுக்கானது. 2 லட்சம் மின்சார இணைப்புகள் வந்த 3 வருடங்களுக்குள்ளேயே மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்திவிட்டார். வேளாண் பட்ஜெட் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டேன். பெண்களுக்கான அரசா மத்திய அரசு யோசிச்சு பாருங்க. நீங்க மணிப்பூர்ல ஆரம்பிச்சு மல்மித்த வீராங்கனைகள் வரை அவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள். எந்த அரசு வேண்டும் உங்களுக்கு? மாணவர்களுக்கு உதவித்தொகை தொகை தரும் அரசா, இல்ல நேற்று இன்னும் உங்கள் வாழ்க்கையை இக்கட்டாக்கும் அரசா? நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். எந்த அரசு வேண்டும்? விவசாயிகளுக்கான பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் இந்த அரசா, அல்லது விவசாயிகளை விரோதிகள் போல் பார்க்கும் அந்த மத்திய அரசா? எந்த அரசு வேண்டும் உங்களுக்கு? என் அறிவு கேட்டு இவரை நான் சொல்லுகிறேன், இப்போதைக்கு இதுதான் சிறந்த வழி. அது ஒன்றிய அரசு அல்ல, மக்களோடு ஒன்றான அரசு, மக்களுக்காக வேலை செய்யும் அரசு. நான் பட்டியல் போட்டு கொடுத்தது போக இன்னும் நிறைய இருக்கிறது, என் கெடியாரம் இடம் கொடுக்காது. இருந்தாலும் சொல்லுகிறேன், இந்த பொள்ளாச்சி வட்டாரம் எனக்கு புதியதல்ல. சிறுவயது நாடக நடையினாக இருந்த பொழுதிலிருந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சினிமாக்கள் பல இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு பரமக்குடி ராமநாதபுரத்து பிறகு இந்த ஊர் என்னுடைய மனதுக்கு இனிய ஊர். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன், இந்த கீழே இருந்து கடிகாரம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன், மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும் உருப்பட்டதாக சரித்திரமில்லை. மதம் உங்கள் பர்சனல் விஷயம், உங்கள் தனி மனித உரிமை மதம் என்பது. அவரவர் சாமியை மனசுல கும்பிடுங்க, ஆனால் நாட்டுக்கு நல்லது செய்யும் அரசை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நான் இந்த மாதிரி நேர நெருக்கடி வரும்போது பேச்ச நிறுத்த சொல்லுவாங்க, அப்ப கூட நான் ஜாடையில சொல்லுவேன், இப்படி காட்டுவேன். ஒருவேளை நேரம் குறைவாயிடுச்சுன்னு எனக்கு சிக்னல் வந்தா இந்த இந்த செய்தி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். யோசிச்சு ஓட்டு போட்டுக்கங்கிறது. யாருக்கு வேணா ஓட்டு போடுங்கன்னு பொதுவா சொல்ல முடியாது. இப்போ இங்கதான் போட்டாகணும், அதற்கான காரணங்கள் பல, அவற்றில் சிலவற்றை நான் உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறேன். நாடு பின்னடைந்து விட்டது என்பதுதான் உண்மை. பொய்யை சொல்லிக்கொண்டே இருந்தால் நிஜமாகாது, பொய்யை சொல்லிக்கொண்டே இருந்தால் நிஜமாகாது. பொய்யாமொழி புலவரை பற்றி பேசிவிட்டால் நீங்கள் பேசுவதெல்லாம் மெய்யாகிவிடாது. இந்த பொய் நிறுத்தப்பட வேண்டும், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அதை உங்கள் விரலில் வைக்க வேண்டும். நீங்கள்
தேர்தல் நாள் ஏப்ரல் 19 சின்னம் உதயசூரியன் வேட்பாளர் ஈஸ்வரன் அவர்கள், ஈஸ்வரசாமி அவர்கள். இவர் குரல் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும், ஒலித்தே ஆக வேண்டும். அப்படி செய்தால் நாளை நமதாகும், நிச்சயம் நமதாகும்.